ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி, நிறைய லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு. இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறார், அடிக்க போகிறார், என்னமோ தகரார். இவர் கடுமையாக இருக்கு, ஒரு முகம் கோபப்படுறார். இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி, இதை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இருக்கானே, அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான். இவர் கோபப்படுறாரு, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார், மனவளக்கலை மன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். இது என்ன, இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான், அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறானே, அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கு, சினம் தவிர்த்தல வகுப்பு அப்படின்னு நினச்சிட்டார். உடனே இது எல்லாம் முடிஞ்சது, அவர் வச்சு திட்டிவிட்டு போயிட்டார். அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் பிளேன் வந்து ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியை. தவாரப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்கோம், நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்த ஆள் ஒன்று அவ்வளவு திட்டனா பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல, சிரிச்சுக்கிட்டே இருந்தியா, அது எப்படி அவ்வளவு திட்டம், அவனுக்கு கோபமே வரலையா உனக்கு அப்படின்னார். அப்போ அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோபம் வராமல் இருக்காது, கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம் தான் செய்யும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க. ஏய், நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு. அவன், ஒன்றும் இல்லை சார், அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு. நம்ம எதுக்கு சார் அனாவசியமா இவன்ட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டது, நம்ம வழியில நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போகுது அப்படின்னா.